ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது, நாங்கள் வந்து எங்களை மந்த்லி கிராசரிஸில் சில திங்ஸ்லாம் விட்டு போச்சு, அதெல்லாம் பாண்டியில் இருக்க மாலில் போயிட்டு ஃபேமிலியோடு போய் ஷாப் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு கிராசரி ஷாப்பிங் வ்ளாகு, லைக் அதை ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாலில் பேஸ்மெண்ட்டில் வந்து ப்ரொவிடன்ஸ் மால் பேஸ்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கிராசரி ஷாப்பிங் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மூணு கோசிஸ்டர்ஸும் என்னுடைய அவங்களாம் சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். இது வந்து எப்படின்னா, வந்து எனக்கும் சில திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது, என்னோட எல்டர் கோசிஸ்டருக்கும் சில திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது, ஷர்மியாக்காவுக்கும் சில திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ செப்பரேட் செப்பரேட்டாக போக வேணாம், வீக்கெண்ட் எல்லாம் ஒன்றா இருப்போம், ஸோ இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் வந்து ஷாப்பிங் வந்திருந்தோம். சாட்டர்டே வ்ளாக் உங்களுக்கு அப்புறமா நான் கம்ப்ளீட்டான வ்ளாக் போகிறேன். இது வந்து பர்டிகுலராக அந்த கிராசரி ஷாப்பிங்காக போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா ஆஃபர் போயிட்டுருந்தது. 600 ருபீஸ்க்கு தனி செக்ஷனே ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து கீழே இருக்க ஸ்மார்ட் பஜார். ஸோ இங்கே ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ட்ராலி பேக்ஸு, ஆஃபீஸ் பேக்ஸு, கிராசரிஸ் வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. கிச்சன் யூட்டன்சில்ஸ் அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். மேட்ரஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வந்து அமுதினி, சாரி யாழினி, இனியா அண்ட் மகிழினி, மகியோடைய அந்த டாய் செக்ஷன் போனோம். ஸோ அங்கே எது எடுத்து கொடுத்தாலும் மேடம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டாய் அவங்களே சூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கையில் அவங்க வச்சிருக்கிறது வந்து கார் ஃப்ரெஷ்னர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய செக்ஷனில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, பட் மேஜர் ஆஃபர்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வெசல்ஸில் மட்டும்தான் வந்து மேஜரான ஆஃபர் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு சம் 5 ருபீஸ், 6 ருபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு போகிற மாதிரி இருந்தது. இது லாவெண்டர் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன், பட் இவருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், ஜெல் வந்து மெல்ட் ஆகிடும், சாஷே மாதிரி வாங்கிக்கலாம், மந்த்லி மந்த்லி லைக் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நான் வந்து அதை நாங்கள் வச்சுட்டோம். அஷித் குமார் தான் வந்து கார் சம்மந்தமாக எது வாங்கினாலும் ஃபுல்லாக ஒரு செக்கிங்கை போடுவார். ஸோ அவருக்குமே இதில் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அதை வச்சுட்டேன், அதை எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்குள்ளே தான் மகிழினி உட்காந்துட்ருக்காங்க. இது மாதிரி நிறையா விளையாடுறதுக்கு வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி விளையாட வைக்கல, இப்படிலாம் விளையாடலாம், இதை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி அவங்க வந்து வச்சுருந்தாங்க. பட் எல்லோரும் வந்து அதில் பூந்துட்டு ஒரே ஆட்டம் நிறையா இருந்தது. ஸ்லிப்பர் தோல் ஒரு ஷூ போட்டிருக்கல, ஒரு ஷூவில் ஒரு மாதிரி இது மாதிரி, அது வந்து நல்லா 50% சேலில் இருந்தது. 500 ருபீஸ் எம்ஆர்பி, பட் எனக்கு வந்து 250 ருபீஸ் கிடச்சிது. செலக்டிவ் பீசஸில், செலக்டிவ் சைஸஸில் வந்து ஷூஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. லைக் ஆக்சுவலி இது கிட்ஸ் சைஸஸ்லாம் நிறைய ஆஃபர் இருந்தது, பட் அந்த சைடு வந்து கொஞ்சம் ஒரு கார்னரில் இருந்தது, நிறைய பேருக்கு தெரியல. பட் நான் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டே போனேன், ரைட் கார்னரில் 50% ஆஃபர்னு போட்டிருந்தோடனே டக்கு நான் உள்ளே போய் அதெல்லாம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் யூட்டன்சில்ஸ், இந்த வெசல்ஸ் வந்து எதை எடுத்தாலும் 50% ஆஃபர், இல்லைனா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் ஐ மீன் கேரியர் வாங்கியிருந்தேன் அவருக்கு ஆஃபீஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக. அதுமே வந்து லைக் ஒன்று வந்து 500, ஸோ டிஸ்கவுண்ட் போக 250, இன்னொன்று வந்து 380 என்னமோ, அதுவுமே டிஸ்கவுண்ட் போக வாங்கியிருந்தேன். ஸோ பாருங்கள், பை ஒன் கெட் ஒன் ஆர் 50% ஆஃபர். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நமக்கு, அதனால் வாங்கியிருந்தேன். அந்த குஷன் வாங்கியிருந்தது சேரில் வச்சுருக்கிறதுக்கு, சேர் குஷன். இது எல்டர் கோசிஸ்டர் வாங்கியிருந்தாங்க, ஃப்ரூட் பேஸ்கெட் எல்லாம். நான் அதை எண்ட் ஆஃப் த வீடியோ காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருந்தாங்கன்றதை. அண்ட் நிறைய சேலில் இருந்தது, பட் நான் வந்து ஆல்ரெடி கிராசரி வாங்கினதுனால எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் கிடச்சிது. நாங்கள் இப்போ செக் அவுட்டில் இருக்கோம், ஸோ பில்லிங்கில் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். சரியான க்ரௌடு, பிகாஸ் சாட்டர்டே இல்லை, அதனால் சரியான க்ரௌடு. நான் வந்து அந்த ஹேண்ட் வாஷ், ரீஃபில்லு, பாப்பாவுக்கு ப்ரெஷ்ஷு, அப்புறம் சில சாக்லேட்ஸ் அதெல்லாம் வச்சு வாங்கியிருந்தேன். வெளியே வரும்போது இந்த மாதிரி இயரிங்ஸ் அதெல்லாம் அதுவுமே ஆஃபரில் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுக்கலை. சாக்லேட்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ இது வெளியே வந்து காருக்கு வெயிட் பண்ணும்போது நாங்கள் வந்து எடுத்தது. இது அக்கா வாங்கியிருந்தது, ஒரு சர்ஃபெக்சல் 2 லிட்டர் சூப்பர் சேவை பேக் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரீஃபில் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் அழகான க்யூட் க்யூட்டாக பவுல்ஸ் வாங்கியிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது பவுல்ஸ். இதான் இது வந்து எவ்வளோனா 160, அண்ட் ஐ திங்க் இது ஆஃபரில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து அக்கா வாங்கியிருந்தாங்க. எங்கள் ஷாப்பிங் வந்து இவ்வளோ தான், குட்டியான ஒரு ஷாப்பிங் வ்ளாக் இது. ஸோ மாலில் போய் ஷாப் பண்ணணுன்னு ஷாப் பண்ணுங்கள், பட் மேஜரான ஆஃபர்ஸ் எதுவும் இல்லை இப்போதைக்கு. மேபி தீபாவளி டைமில் போய் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த குட்டி வீடியோ முடிஞ்சிடுச்சு. அந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நிறையா பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், நாங்கள் போன பிக்சர்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து என் சேனலில் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.